இன்றைக்கு நாம் பார்க்கறது வீடியோ லெசன் 164 ஃபார் 11th ஸ்டாண்டர்ட் ஜெனரல் மேத்ஸ் டெக்னாலஜி முக்கோண உயர்ல சாப்டர் 3. இது வந்து ஒரு ஸ்டூடெண்ட் கேட்ட சப்ல க்வெஸ்சன் நம்பர் 14. ஸோ பார்த்தீங்க ஐ வாண்ட் டு டேக் இட் யா மேத்ஸ் டாட் இஸ் மார்னிங் வாக் அட் ஏ பாயிண்ட் ஏ ரீச்சஸ் 2.3 அண்ட் சி. ஸோ ஒருத்தர் வந்து ஒரு மார்னிங் வாக் வந்து ஏங்கிற பிளேஸ்ல இருந்து பிகின் பண்ணி பிங்கிற பிளேஸுக்கு ரீச் ஆகி திரும்ப சிங்கிற பிளேஸுக்கு போய் திரும்ப எகேன் ஏகே வரார். ஸோ ஏ டு பி, பி டு சி, தென் சி டு ஏ. ஸோ அந்த காலங்கால நடைபயிற்சியின் பொழுது ஆங்கிள் ஏ எவ்வளோ கொடுத்துருக்கேன், 60 டிகிரி, திஸ் இஸ் 60 அண்ட் ஆங்கிள் பி 45 டிகிரி. இது வந்து நமக்கு தெரியாது. ஏசி 4 கிலோமீட்டர். ஸோ இங்கிருந்து இது வரைக்கும் வந்த தொலைவு 4 கிலோமீட்டர். டோட்டலாக எவ்வளோ கவர் ஆகுது, ஸோ இந்த ரெண்டும் நம்ம கண்டுபிடிக்கணும். பிசி ஏபி ரெண்டுமே கண்டுபிடிக்கணும். ஃபார் திஸ் வி ஆர் யூசிங் கொசைன் சைன் ஃபார்முலா. சார், வி ஆர் யூசிங் சைன் ஃபார்முலா. எப்போ நம்ம சைன் ஃபார்முலா யூஸ் பண்ணோம்னா ஆங்கிளும் அதனுடைய ஆப்போசிட் சைடு கொடுத்துருந்தா வி ஆர் யூசிங் சைன் ஃபார்முலா. வி ஆர் கிவன் ஆங்கிள் அண்ட் ஆப்போசிட் சைடு. சைன் ஃபார்முலா நம்ம எப்படி இருக்கணும், ஏ பை சாரி இந்த இடத்துல சைன் ஏ போட்டுக்க, சைன் ஏ தென் சைன் பி, இந்த இடத்துல சைன் சி. இப்போ இந்த பெரிய ஆங்கிள் ஏக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது பிசி. இது வந்து பிசி. தென் இந்த பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஏசி. எப்பவுமே அப்படிதான் இருக்கணும். அந்த ஆங்கிளுக்கு ஆப்போசிட்டாக என்ன சைடோ தட் சைட் வி ஆர் டேக்கிங். தென் பிக்கு ஆப்போசிட்டாக இருக்கிறது ஏ பி ஆர் பி ஏ. ஸோ இந்த பிளே வி ஆர் டேக்கிங். ஸோ இந்த பிசி தெரியாது, திஸ் இஸ் அன்னோன் பை சைன் ஏ. ஸோ சைன் 60 டிகிரி. தென் ஏசி, ஏசி வந்து 4 கிலோமீட்டர் பை சைன் பி 45 டிகிரி. தென் இங்கே போட்டு ஏசி, ஏசியில் போடுவாங்க சார். இங்கே ஏபி, ஏபி அன்னோம் அது தெரியாது, பை சைன் சி. சைன் சி நமக்கு தட்சிணம் சமா 180 என்ன மைனஸ் பண்ணணும், 60 + 45 இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 75 டிகிரி. இப்போ இந்த இடத்துல எடுத்து வச்சுக்கலாம். இது நம்ம என்ன எடுத்துக்கலாம், 75. ஸோ இந்த இடத்துல 75 டிகிரி. முதல்ல இந்த ரெண்டு எடுத்துட்டு பிசி கண்டுபிடிக்கலாம். தென் இந்த ரெண்டு எடுத்து ஏபி கண்டுபிடிச்சு மூணுமே ஆட் பண்ணோம்னா வி ஆர் கெட்டிங் இந்த பிசி ஏபி கண்டுபிடிச்சிட்டு இந்த ஏசியோட ஆட் பண்ணால் இந்த டோட்டல் டிஸ்டன்ஸ் டு பி கவர்டு அது வந்து தெரியும். ஸோ நம்ம டேக்கு பிசி பை சைன் 60. சைன் 60 எவ்வளவு, √3/2 ஈக்குவல் டு 4/sin45 1/√2 இல்லையா. அப்போ கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் பிசி இன்ட்டு 1/√2 ஈக்குவல் டு 4 √3/2 இல்லையா. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2√3. தேர்ஃபோர் பிசி ஈக்குவல் டு இதை ரெசிப்ரோக்கல் பண்ணீங்கன்னா 2/1. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு 2√6. இது வந்து பிசி. ஸோ ஒரு அன்னோன் வந்து கண்டுபிடிச்சோம். அடுத்தது நாம் இப்போ டு த செகண்ட் ஸ்டெப். அடுத்தது இந்த வந்து எடுக்கலாம். ஸோ 4/sin45 ஈக்குவல் டு ஏபி பை சைன் 75. இப்போ நம்ம சைன் 75 அப்படிங்கிறது அன்னோம் இல்லையா. அதை வந்து நோன் ஆங்கிள் ஸ்பிட் பண்ணணும். நோன் ஆங்கிள் ஸ்பிட் பண்ணால் சைன் 40 45 + 30. இது மாதிரி நம்ம நிறைய டைம் போட்டிருக்கோம் இல்லையா. ஒரு அன்னோன் ஆங்கிள் நோன் ஆங்கிள் ஸ்பிட் பண்ணிட்டு சைன் ஏ சைன் ஆஃப் ஏ ப்ளஸ் த்ரீ ஃபார்முலா சைன் ஏ காஸ் த்ரீ ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி. ஸோ சைன் ஏ காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ சைன் பி இல்லையா. ஸோ சைன் ஏ தென் காஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ தென் சைன் பி. ஸோ திஸ் இஸ் ஈக்குவல் டு √3/2 / 2√2. ஸோ இந்த வேல்யூ எடுத்து இந்த இடத்துல சப்ஸ்டிட் பண்ணுறோம். இங்கே 1/√2. ஸோ ஏபி பை ஏபி தான் தெரியாது இல்லையா.
sin 75 root 3 plus 1 by 2 root 2. So now you cross multiply. So AB into 1 by root 2 equal to 4 into root 3 plus 1 by 2 root 2. So this will be cancel. Only root 2 root is there. Cancel it. So AB equal to 2 bracket root 3 plus 1. So 2 root 3 then plus 2. Clear? So suppose you are then from the LS may add for now. AC now already tell you. But now the book answer was the thing very safe for now. So total difference to be covered. What means phone is there? So என்ன கடந்த தொலைவு ஸோ கடந்த தொலைவு அப்படின்னு போட்டு எல்லாமே ஆட் பண்ணணும். ஏபி பிளஸ் பிசி பிளஸ் சிஏ ஏபி ஸ்வர் ஏபி டூ ரூட் த்ரீ பிளஸ் டூ தென் பிசி டூ ரூட் சிக்ஸ் தென் பிளஸ் சிஏ ஃபோர் இல்லை இது வேணா நம்ம ரூட் டூ பிளஸ் ரூட் த்ரீ அப்படின்னு இருக்கலாம். ஸோ டூ ரூட் த்ரீ பிளஸ் ஃபோர் பிளஸ் டூ சிக்ஸ் இது வந்து டூ ரூட் த்ரீ பிளஸ் டூ ரூட் சிக்ஸ் இந்த மாதிரி வேணா எழுதிட்டு காமனாக எடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி பார்த்துக்கலாம். ஸோ சொல்லி இருக்கேன் ரைட் சிக்ஸ் பிளஸ் தென் டூ ரூட் த்ரீ யூ டேக் காமன் ஸோ ஒன் பிளஸ் டூ ரூட் டூ இந்த புக் ஆன்சர் இது வெரிஃபை பண்ணு. ஸோ புக் ஆன்சர் வந்து இதோட ஓவர் ஆயிருக்கு. ஸோ இது வரைக்கும் நம்ம அப்படியே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ திஸ் கொஸ்டின் வெரி வெரி ஈஸியர் யார் டேக்கிங் சைன் ஃபார்ம் தான். சைன் ஃபார்ம் இருக்கிறப்ப கவனமாக இருக்க வேண்டியது ஆங்கிளுக்கும் ஆப்போசிட் சைட் இந்த ஆங்கிளுக்கும் ஆப்போசிட் சைட் அண்ட் இந்த ஆங்கிளுக்கும் ஆப்போசிட் சைட். ஸோ தேங்க்யூ.